யாராச்சும் பேசினா இப்படிதான் பேசுவீங்களா? என்கிட்ட யார் பேசினா நான் அப்படிதான் பேசுவேன். நீங்க ஒழுங்கா பேசுனீங்க. நான் பேசவே மாட்டோம். நீங்க பேசவே நான் பேசவே மாட்டேன். நீங்க நீங்க முதல்ல எப்படி பேசுவீங்க? சொன்னீங்க இப்போ பாட்டுல எழுத ரைட்டர் அப்படின்னு சொல்லிக்கிறது ரைட்டர் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? ரைட்டருக்கு மீனிங் தெரியல. ரைட்டர் ஃபைட்டர் சிங்கர்னு வச்சுனுகுற இதெல்லாம் ஒரு பொலப்பா. இந்த பொலப்பு வேற கிளம்பி வந்திய திருநெல்வேலியில இருந்து. முதல்ல உங்களுக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியுமாங்க? உங்களுக்கு சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மல குடுக்குல உம்மா தெரியாது. தெரியுது தெரியல. உங்களுக்கு தெரியுமா நான் ரைட்டரா? நீ தான ரைட்டர்னு வச்சிருக்கே. நான் தான் ரைட்டர்னு வச்சிருக்கேன். அத பத்தி உங்களுக்கு தெரியுமா ஏதாவது? நீங்க என்ன பத்தி பேசுறீங்க? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு என்ன பத்தி பேச? என்ன பெரிய நமக்கு என்ன தெரியும் சில விஷயம். பெரிய தியாகி அப்படி எழுதி மக்களுக்கு வீசுறாரு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். என்ன செஞ்சீங்க அப்படி மக்களுக்கு? சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். ஒரு 10 பேர் சாப்பிடுற அளவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. எவனாவது காது குத்தி இருப்பான் அங்க போய் சொல்லு. நீங்க காது தான் குத்திருக்கீங்க. அதான் ஒரு காது தானே குத்தி இருக்கேன். இது ஃபுல்லா குத்திட்டு இருப்பான் அவங்க கிட்ட போய் சொல்லு. அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேங்க. நான் பாட்டு எழுதுவேன், பாட்டு படிப்பேன். எழுதி என்ன பண்ணுங்க? கிழிச்சு போட்டுருவீங்களா? எழுதி கிழிச்சிருவேன். ஆமா, எழுதினோடனே எவங்க கிழிப்பேன் அந்த உலகத்துல. எழுதின பாட்டு ஏதாவது வியாபாரம் எழுதின உடனே கிழிச்சு விடுவேன் அப்படின்னு. எழுதினோடனே கிழிக்கிறதுக்கெல்லாம் அது வந்து பேப்பர் கிடையாதுங்க. அது என்னோட சொத்து. பேப்பர்ல தான் எழுதுறேன், ஆனா அது என்னோட சொத்து. அதை வந்து நான் கிழிச்சிட்டோம்னா என்னோட வாழ்க்கை போயிடும் அப்படின்ட்டு போகும். போறோம் தெரு கோடியா போனாலும் போது, என்ன கோடியா போனாலும் போது, அது நான் எழுதுனது. அது எனக்கு தெய்வம், அது என் தொழில். சாமத்தியமா தொழில கத்துக்கிட்டு சைன் பண்ணிருக்கேன். சொல்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? என்ன மாதிரி கவிதை சொல்லுவாங்க தெரியுமா? சொல்லு. இப்ப வந்து ஒருத்தர் சொல்லு, சொல்லுங்க பாப்போம். என்ன சண்டைக்கு வர்றயா? தெரியுது இல்ல மண்ட பத்திரம். நான் சொல்ற கவிதைக்கு ஈடா ஒருத்தன் சொல்ல ஆரம்பிச்சா எப்படி கவிதை எழுதுறோம் வெளியில வந்து சொல்லுவாங்க சொல்லு பாப்போம். நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா அவங்க வெளியே வரலன்னு அதுக்கு நான் எங்க பண்ண முடியும்? இந்த மாதிரி மொக்க கவிதையை போட்டுன்னு நான் கவிதை அது மொக்க அப்படின்னு சொன்னா அது மொக்க கவிதைன்னு உங்களுக்கு தெரியுமா இல்ல என்ன தெரியுமா? அது உங்களுக்கு தெரியாது. கடல் நீர் உப்புத்தாங்க, கண்ணீர் உப்புத்தாங்க. அது வெளியே போய் நீங்க கேட்டு பாருங்க அவன் சொல்றது மொக்க கவிதை என்னன்னு. என்னைய வச்சு துப்புறாங்களோ இல்ல உங்களை வச்சு துப்புறாங்களோ அது நீங்க துப்பி வாங்கிக்கோங்க. இது வரைக்கும் 4000-5000 பேர் கூட வந்திருக்காங்க. எங்க ஊர்ல ஓடுற ரயில ஒத்த கையில அது லெப்ட் சைடுல என்ன? ஒரு ஆளு. நான் ஒரு ஆளு வேற. சாதாரண கோபாலு கேக்க மாட்டேன். உங்களை யாரு கேக்க சொன்னாங்க? பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன கூப்பிட போய் நான் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கேன். நீ என்னோட ஃபேமிலிக்கு அது போதும். நீ எழுதுற எழுதுறதுக்கு வேற உனக்கு 5000 ரூபாய் 6000 ரூபாய் கொடுப்பாங்க.
6000 சொல்லவே இல்ல, 5000 3000 தான் சொன்னேன். 3000 போதும் உனக்கு, உங்க ஃபேமிலிக்கு போதும். என் ஃபேமிலிக்கு இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன் சென்னையில். எனக்கு அந்த 3000 5000 எனக்கு போதும் அப்படின்னு. சென்னையில எங்க தங்கிருக்கீங்க? நான் ஃப்ரெண்டு வீட்டு மொட்டை மாடி. ஏன் மொட்டை மாடியில் தங்கிருக்கீங்க? வேற எங்கேயும் இடம் கிடைக்கல? வேற இடம் எனக்கு எனக்கு இது வரைக்கும் எதுவும் பாட்டு எழுதுறதுக்கு வாய்ப்பு வரல. இனிமேவும் வராது. வரட்டும், பரவாயில்ல. நான் ட்ரை பண்ணுறேன், நான் ட்ரை பண்ணுறேன், நான் ட்ரை பண்ணி. என்ன வரும் கேளுங்களேன். என்ன வரும்னுட்டு ஆய் வரும்னு சொல்ல போறீங்க அதுக்கு என்ன? இல்லை, நான் ஏன் அதை சொல்ல போறேன்? யாராச்சும் பேசினா இப்படிதான் பேசுவீங்களா? என்கிட்ட யார் பேசினா நான் அப்படித்தான் பேசுவேன். நீங்க ஒழுங்கா பேசினா பேசவே மாட்டோம். நீங்க பேசவே மாட்டோம். நீங்க முதல்ல எப்படி பேசுனீங்க? நான் உங்ககிட்ட ரெஸ்பான்ஸ் நீங்க கண தொடங்க. நான் அழுகலாம் சொல்ல கண தொடங்க. வேர்க்குது பாருங்க, கண தொடங்க. அட கண்ணத்த தொடங்க, வேர்க்குது பாருங்க. தெரியுதா? நான் அப்படிதான் பேசுவேன். நானும் அப்படித்தான் பேசுவேன். சரி, எல்லார்கிட்டயும் விஜய் சார் கிட்ட பேசிருக்கேன் பேசிருக்கேன் சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. சரி, விஜய் சார் கிட்ட பேசுறது உண்மைதானா? விஜய் சார் கிட்ட போய் நான் பேசல, பேசினேன். அப்படி தள்ளி நின்று பேசிருப்பீங்களா? ஆமா, இங்க நிக்க இங்க உட்கார்ந்துருக்காருன்னா நான் அங்க நின்று பேசிருக்கேன். அந்த கல் இல்ல, அந்த கல்லு கிட்ட நின்று நிக்க விடுவாங்க, கிட்டத்தெல்லாம் விட மாட்டாங்க. கிட்டல நிக்கல, நான் அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து என்னை வந்து நேரம் வந்து கெட்டி பிடிச்சாரு. நான் சொன்ன நீங்க நம்பவே மாட்டீங்க. கெட்டி பிடிச்சு உன் கவிதை நல்லா இருக்குப்பான்னு நெஞ்சு தொட்டு வணங்கினாரு. என்னாச்சு காதுல? கிர்ன்னு சுத்துது காது. கிர்ன்னு சுத்துதா? சரி, சுத்தட்டும். கட்டி பிடிச்ச எப்படி எப்படி வணங்கினாரு? தலவன் நெஞ்சில கை வச்சு தலவன். கிட்டியா கண்டார ஒளி உன்னை காதலிச்சதே தப்பு தான். அப்படியே வணங்கினு போயிடுவேன். தலை வணங்கினாராம் தலை. இதெல்லாம் என்ன நம்புவோம் நினைச்சு சொல்லிட்டு இருக்கீங்களா? நீங்க நம்புங்க, நம்பலாட்டி போங்க, அது எனக்கு தேவையில்லை. சரி, இப்ப போன் வந்துச்சு, விஜய் சார் பேசுறாரு அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க. என்ன அதெல்லாம் நான் சொல்ல, நான் பேசிட்டு தான் இருந்தேன் ஒழுங்க. நீங்க நீங்க ஏதோ இங்கிலீஷ்ல கவிதைக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னீங்களா, அது என்னன்னு சொல்லுங்க. தெரியாது. தெரியலன்னா எப்படிங்க? நீங்க பேசுனதே உங்களுக்கு தெரியலன்னா என்னதான்? நீங்க அப்பப்ப பேசிட்டு மறந்துற உன மாதிரி என்ன பைத்தியமா? நான் பேசிட்டே திரும்பிட்டு. ஆமா ஆமா, பேசிட்டே திரும்பிட்டு இருந்தா பைத்தியம். யார் சொன்னா உங்களுக்கு பைத்தியம்னு? நான் பேசிட்டு இருக்கே பைத்தியம். அத வச்சு தான் சொல்றேன். அப்படிதான் அப்படிதான். என்ன என்ன கடந்தனோ சோ கோவமாவற, அப்புறம் அப்படியே காமாவற. என்னதான் என்ன என்ன பெரிய நடிகன் நினைப்பா உங்களுக்கு? நடிகன் நினைப்பு இல்லங்க, மனசுக்குள்ள ஒரு நடிகன் வாழ்ந்துட்டு இருக்கேங்கற ஒரு எண்ணம். நீ பெரும் கலைஞன், நிரந்தர இளைஞன், ரசனை மிகுந்த. ஜாலியா பேசலாம், ஒரு பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டோம். நீங்களும் ஜாலியா பேசுனீங்க, உங்களோட கவிதைலாம் நாங்க கேட்டிருக்கோம், ரைட் பண்ணுவீங்கன்னு தெரியும். சார், நீங்கள் வந்து இப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கான சான்ஸ் வந்து உங்களுக்கு தேடி வரும் அப்படின்றதால தான் சரி உங்களை சும்மா ஃபன் பண்ணலாம், ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு பண்ணது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து யாருக்குமே மனசு கஷ்டப்படாத உங்களை நீங்கள் எழுதுனதே ஒரு பெஸ்டான கவிதை அப்படின்னா என்ன கவிதை ஏதாவது சொல்லுங்களேன் கேட்போம். சென்னை வலசரவாக்கம் பகுதியில்
உள்ள பார்க்கில் என்னை கலாய்த்து கொண்டிருக்கும் குட்டிமா, என்னை கலாய்த்து உனக்கு என்ன பிரயோஜனம் என்று ஒரு சிறிய கவிதையால் நான் சொல்கின்றேன். வார்த்தைகளை விடலாம், வார்த்தைகளை விடலாம், ஆனால் அதை அள்ள முடியாது. வார்த்தைகளை விடலாம், ஆனால் அதை அள்ள முடியாது. உங்களால் முடிந்தால் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இது வந்து உங்களை யாரோ வந்து டீமோட்டிவேட் பண்றதுக்காக பேசல, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா தான் இதை பேசியிருக்கோம். சரியா, நீங்க வந்து எல்லாத்தையும் பாசிட்டிவாக கொண்டு போங்க. நீங்க வந்து எதுக்காக ஓடிட்டு இருக்கீங்களோ தொடர்ந்து அந்த பாதையிலே போங்க, கண்டிப்பா கிடைக்கும். சரியா, இந்த வீடியோ நீங்க பேசின இந்த வீடியோ போட்டுக்கலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை.